ரெஃப்ரிஜிரேட்டர் பையிங் கைட். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன? ஸோ ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்க நீங்கள் ஒரு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி மைண்டில் வச்சுக்க வேண்டிய அனைத்து அம்சங்கள் பற்றிய விரிவான விளக்கத்தை பெற இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் எங்ககிட்ட இருக்குது. எந்த ஒரு நபரும் தங்கள் உள்ளூர் கடைகளில் தங்களோட கார்டை ஸ்வைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜு சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் புரிந்து கொள்ள உதவும் வகையில் இந்த வீடியோவை உருவாக்கியிருக்கோம். காய்கறிகள், பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களை பாதுகாக்க மட்டுமே ஃப்ரிட்ஜு பயன்படுத்திய நாட்கள்லாம் முடிஞ்சிச்சு. இப்போல்லாம் குளிர்சாதன பெட்டிகள் நிறைய புதுமையான ஃபீச்சர்ஸோடு வருது. இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாத்தையும். இந்த வீடியோ ஃப்ரிட்ஜை எப்படி வாங்குறதுன்றத குறித்து உங்களுக்கு வழிகாட்டும். ஃப்ரிட்ஜுனா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு ஃப்ரிட்ஜின்றது பல கம்பார்ட்மெண்ட்ஸாக ஆனது. காய்கறிகள், மில்க், பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிற விதத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜ் தெர்மலி இன்சுலேட்டட் பண்ணப்படுது. எல்லா மூலைகள்லேயும் சமமான வெப்பநிலையை பராமரிக்குது. ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது. இதில் நான் வெஜிடேரியன் உணவுப் பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜு ஏன் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மீட்ஸ் போன்ற ரிச்சான, ஹெல்த்தியான, ஃப்ரெஷ்ஷான உணவுப் பொருட்களை உட்கொள்வதால் வரும் ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடம்புக்கு தேவை. நம்மளோட பிஸி ஒர்க் காரணமாக டெய்லி உணவுப் பொருட்களை வாங்கிட்டு இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ உணவுப் பொருட்களை மொத்தமாக வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல ஐடியா. ஃப்ரிட்ஜு உங்கள் உணவுப் பொருட்களின் ஃப்ளேவரை இழக்காமல் அவற்றை ஃப்ரெஷ்ஷாக நீண்ட நாட்களுக்கு பராமரிக்கும் திறன் கொண்டது. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கான வழிகாட்டுதல் வீடியோ ஃப்ரிட்ஜின் அடிப்படை மற்றும் மேம்பட்ட ஃபீச்சர்ஸ் பற்றி அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு வழங்கும். சிறந்த ஃப்ரிட்ஜை வாங்குறதுக்கு நீங்கள் அனைத்து ஃபீச்சர்ஸையும் பற்றி தெரிஞ்சுக்கணும். வீடியோவின் முடிவில் ஆன்லைனில் ஃப்ரிட்ஜ் வாங்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். டைரக்ட் கூல் வெர்சஸ் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் நேரடி குளிர் தொழில்நுட்பத்தில் இயங்கும் ஃப்ரிட்ஜு, பேசிக் மாடல் ஃப்ரிட்ஜு. டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜில் நீங்கள் கவனிக்கும் முதல் விஷயம் என்னென்னா, ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட்டில் ஃபேன் இருக்காது. ஃப்ரிட்ஜு முழுதும் குளிர்ந்த காற்றை பரப்புறதுக்கு ஃபேன் பயன்படுத்தப்பட்டிருக்காது. உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற கூலிங் நேச்சுரல் கன்வெக்ஷனோட விளைவாகும். ஒரு பகுதி வேறு சில பகுதிகளை விட குளிராக இருக்கும். டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் அதிக ஆற்றல் திறன் கொண்டவை. அதாவது அவை குறைந்த அளவிலான மின்சாரத்தை பயன்படுத்தும். சில டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜில் டிஜிட்டல் ஆட்டோ டிஃப்ராஸ்ட் டெக்னாலஜி பொருத்தப்பட்டிருக்கும். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜோட சில அட்வான்டேஜஸ். நேச்சுரல் கன்வெக்ஷன் ப்ராசஸோட ரிசல்ட்டு தான் ஃப்ரிட்ஜோட கூலிங். டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் அதிக ஆற்றல் திறன் மிக்கது. அதாவது மிக குறைந்த அளவு மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்தும். டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் மலிவான விலை கொண்டது. செலுத்தும் இன்ஷியல் பேமெண்ட் மிக மிக குறைவு. குளிர்சாதன பெட்டியின் உள்ளே இருக்கும் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் மிகவும் திறமையானது. டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜின் சமீபத்திய மாடல்கள் ஆட்டோ டீஃப்ராஸ்ட் செயல்பாட்டோட வருது. ஒரு பட்டனை அழுத்தினா டீஃப்ராஸ்டிங் இடையதானது. ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர் இப்போலாம் பெரும்பாலான ஃப்ரிட்ஜு ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜியோட வருது. சில பேசிக் மாடல் ஃப்ரிட்ஜை தவிர ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜு எலக்ட்ரிக் ஃபேனோட வருது. இது எல்லா மூலைக்கும் குளிர்ந்த காற்றை பரப்புது. எலக்ட்ரிக் ஃபேனோட யூசேஜ் என்னென்னா, இது ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்க்கு வெளியே ஐஸ் உருவாகிறத தடுக்குது. உங்கள் ஃப்ரிட்ஜில் உள்ள அனைத்து கம்பார்ட்மெண்ட்லேயும் கூலிங்கையும் எலக்ட்ரிக் ஃபேன் கட்டுப்படுத்துது. மேலும் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜியாக இயங்கும் ஃப்ரிட்ஜு அனைத்து மூலையிலையும் நிலையான டெம்பரேச்சரை பராமரிக்கிறதுல சிறந்தது. ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜோட சில அட்வான்டேஜஸ். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜோட முக்கியமான அட்வான்டேஜ், நீங்கள் ஃப்ரீசரை டீஃப்ராஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இது நிறைய டைம் மற்றும் ஃபிசிக்கல் எஃபர்ட்டை மிச்சப்படுத்துது. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் ஃப்ரிட்ஜோட உட்புறத்தை சுத்தம் பண்ணால் போதும். ஒரு துணியை வச்சு ஜஸ்ட் வைப் பண்ணால் போதும். ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற உணவுப் பொருட்களோட மேற்பரப்பு பனிப்படிகம் உருவாகாததால் உங்கள் உணவுப் பொருட்கள் பாதிக்கப்படாது. ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர் 50 லிட்டர் முதல் 650 லிட்டர் வரை கெப்பாசிட்டி கொண்டது. அதிக கெப்பாசிட்டியோடு வர ஃப்ரிட்ஜஸ் பெரிய குடும்பங்களுக்கு ஏற்றது. ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜஸ் டபுள் டோர், சிங்கிள் டோர், ட்ரிபிள் டோர் மற்றும் சைடோர்னு பல மாடலில் வருது. எது சிறந்தது? டைரக்ட் கூல் டெக்னாலஜி கொண்ட ஃப்ரிட்ஜஸ் நேச்சுரல் கன்வெக்ஷன் ப்ராசஸ் மூலமாக குளிர்ந்த காற்றை உருவாக்குது. ஆனால் உங்கள் உணவுப் பொருட்களை குளிர்ச்சியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வைத்திருப்பதில் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜி போல டைரக்ட் கூல் பயனுள்ளதாக இருக்காது. உண்மை என்னென்னா, ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜி உங்கள் ஃப்ரிட்ஜின் எல்லா மூலையிலையும் நிலையான வெப்பநிலையை பராமரிக்க உதவுது. டைரக்ட் கூல் டெக்னாலஜியால் இயங்கும் ஃப்ரிட்ஜஸ் குறைந்த மின்சாரத்தை தான் பயன்படுத்துது. டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜு குளிர்ந்த காற்றை உடனடியாக உருவாக்குது.
சில ஐஸ்கிரீம் பார்லரில் கூட டைரக்ட் கூல் டெக்னாலஜி ஃப்ரிட்ஜு தான் பயன்படுத்தப்படுது. டைரக்ட் கூல் டெக்னாலஜியால் எங்கள் ஃப்ரிட்ஜில் வலுவான கூலிங் சைக்கிள் இருக்கும். இந்த காரணத்தால் தான் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜை விட டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜு பிரபலமாக இருக்குது. ஆனால் இது காலப்போக்கில் மாறக்கூடியது. உற்பத்தியாளர்கள் டைரக்ட் கூல் டெக்னாலஜியை விட ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜி ஃப்ரிட்ஜ் உற்பத்தி தான் அதிக கவனம் செலுத்துகிறாங்க. ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜோட லைஃப் டைம் டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜை விட அதிகம். சுருக்கமாக ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜு விலை அதிகமாக தோணலாம், ஆனால் ப்ரைஸ் கேப் குறைஞ்சிட்டே வருது. ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் நிலையான வெப்பநிலையாக பராமரிக்கிறதுலேயும் நீண்ட காலத்துக்கு உங்கள் உணவு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கவும் சிறந்தது. டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ். சரியான ஃப்ரிட்ஜை வாங்க உங்களுக்கு உதவ சில முக்கிய வகை ஃப்ரிட்ஜை பற்றி பார்க்கலாம். சரியான ஃப்ரிட்ஜை வாங்கிறதுக்காக அனைத்து வகையான ஃப்ரிட்ஜை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க. சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர். பேரில் உள்ளது போலவே சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் ஒரே ஒரு கதவு தான் இருக்கும். 50 லிட்டர் முதல் 250 லிட்டர் கெப்பாசிட்டியோடு வருது. சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு மிகவும் சிக்கனமான ஃப்ரிட்ஜ் ஆகும். சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போதுமான ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. மோஸ்ட்லி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு டைரக்ட் கூல் டெக்னாலஜியோடு தான் வருது. ஆனால் பல நிறுவனங்கள் இப்போ ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜி கொண்ட ஃப்ரிட்ஜை உற்பத்தி தான் அதிக கவனம் செலுத்திட்டு வராங்க. உங்கள் காய்கறியில் மற்ற உணவுப் பொருட்கள்லேருந்து தனித்தனியாக வச்சுருக்கக்கூடிய வெஜிடேபிள் பாக்ஸ் கூட இருக்குது. சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜஸ் என்ட்ரி லெவல் ஃப்ரிட்ஜாக கருதப்படுது. வாங்குறதுக்கு விலை மலிவானது. இந்த வகை ஃப்ரிட்ஜு சிறிய குடும்பங்கள், சிறிய அலுவலகங்கள், கிளினிக் மற்றும் மளிகை கடைகளுக்கு ஏற்றவை. அட்வான்டேஜஸ் ஆஃப் சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர். சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் ஆற்றல் திறன்மிக்கவை, குறைந்த அளவு மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்தும். டபுள் டோர் ஃப்ரிட்ஜோட கம்பேர் பண்ணும்போது 40 முதல் 45% குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்துது. காம்பேக்ட் சைஸ் சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் சிறிய குடும்பங்கள், சிறிய ஆஃபீஸ், கிளினிக் மற்றும் சிறிய கடைகளுக்கு பயன்படுத்த ஏற்றது. சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் விலை மலிவானது மற்றும் சிக்கனமானது. சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் தயாரிக்கும் பல்வேறு புகழ்பெற்ற பிராண்டுகள் உள்ளன. இந்த வகை ஃப்ரிட்ஜ் மற்ற ஃப்ரிட்ஜுடன் ஒப்பிடும்போது மிக குறைந்த இடத்தையே எடுத்துக்கொள்ளும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர். சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் மேக்சிமம் 250 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டவை. ஸோ பெரிய பாத்திரங்கள் மற்றும் கண்டெய்னரை உள்ள வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் டைரக்ட் கூல் டெக்னாலஜியோட மட்டும்தான் வருது. ஸோ நீங்கள் மேனுவலி ஐஸை கிளீன் பண்ணணும். 3 நபர்களுக்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் ஏற்றதல்ல. ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை நேரடியாக திறக்க முடியாது, ஏன்னா மெயின் கதவை தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ நிறைய குளிர்ந்த காற்றை இழக்க நேரிடும். ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் ரொம்பவே சின்னதாக இருக்கும். இடம் ரொம்ப கம்மியாக இருக்கனால பல பொருட்களை நெருக்கி வைக்க வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் குளிர்ந்த காற்று சர்க்குலேஷன் தடப்படுது. டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர். பேரில் உள்ளது போலவே டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் 2 கதவு இருக்குது. ஒரு டோர் மேலேயும் ஒரு டோர் கீழேயும் இருக்கும். மேலே உள்ள டோர் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் டோர், கீழே உள்ள டோர் ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட்டோடது. பெரும்பாலான உணவுப் பொருட்கள் ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட்டில் வைக்கப்படுறதுனால கீழே உள்ள டோர் ரெகுலர் பயன்பாட்டிற்கானது. இதனால் ஃப்ரீசருக்கு தனி இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் மிக குறைந்த அளவிலான மின்சாரத்தை பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் ஃபாஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜி கொண்டது. டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் திறன்மிக்க ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் மற்றும் ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட் உள்ளது. இந்த வகை ஃப்ரிட்ஜ் அளவில் பெரியது, மேலும் 200 முதல் 600 லிட்டர் வரை கெப்பாசிட்டி கொண்டது. ஃப்ரிட்ஜின் வெப்பநிலை 0 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரை பராமரிக்கப்படுது. மேலும் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் குறைந்த வெப்பநிலையை பராமரிக்குது. 2 டோர் இருக்கிறதுனால குளிர்ந்த காற்று எஸ்கேப் ஆகிறது வாய்ப்பு குறைவு. அட்வான்டேஜஸ் ஆஃப் டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர். 4 முதல் 5 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குடும்பத்தின் அன்றாட தேவைக்கு இந்த ஃப்ரிட்ஜ் போதுமானது. செல்ஃப் பெரியவை, வலிமையான கண்ணாடியால் ஆனவை. ஸோ பெரிய மற்றும் அதிக எடை கொண்ட கண்டெய்னரை ஈஸியாக உள்ள வைக்கலாம். சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் மாதிரி ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை திறக்க நீங்கள் ஃப்ரிட்ஜோட டோரை திறக்க வேண்டியதில்லை. டபுள் டோர் ஃப்ரிட்ஜு ஃபாஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜியோடு வருது. ஸோ நீங்கள் பனியை மேனுவலி சுத்தம் செய்ய வேண்டி இருக்காது. இந்த வகை ஃப்ரிட்ஜ் தானாகவே சுத்தம் செய்யும் செயல்பாட்டோடு வருது. சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜோடு ஒப்பிடும்போது ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் பெரியது. ஸோ நான் வெஜிடேரியன் மற்றும் பிற பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர். நார்மல் சைஸ் டபுள் டோர் ஃப்ரிட்ஜோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 25,000 என்பதால் சிலருக்கு இது விலை அதிகமாக இருக்கலாம். சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜோட கம்பேர் பண்ணும்போது மின் நுகர்வு கொஞ்சம் அதிகம். எல்லா டபுள் டோர் ஃப்ரிட்ஜும் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜியால் தான் இயங்குது. அதாவது குளிர்ந்த காற்று பரப்ப ஃபேன் இருக்கு. ஸோ இந்த வகை ஃப்ரிட்ஜெல்லாம் 30 முதல் 50% அதிக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியது.
ட்ரிபிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர். இந்த ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜ் மற்ற ஃப்ரிட்ஜை விட ஸ்லிம்மானது மற்றும் உயரமானது. இந்த வகையான ஃப்ரிட்ஜ் குறைந்த ஸ்பேஸ் கொண்ட வீடுகளுக்கு ஏற்றது. ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜ் 250 முதல் 400 லிட்டர் கெப்பாசிட்டியோட வருது. மேலே உள்ள டோர் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்கானது, நடுவில் உள்ள டோர் ரெகுலர் பயன்பாட்டிற்கானது, கீழே உள்ள டோர் வெஜிடேபிள்ஸ்க்கானது. ஸோ ஃப்ரிட்ஜோட அமைப்பு மேலிருந்து கீழே 3 கதவுகள் கொண்டது. ஆனால் சில ஃப்ரிட்ஜோட அமைப்பில் மேலே 2 சைட் பை சைட் டோரும் கீழே ஒரு ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜும் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டெக்னாலஜியோட தான் வருது. இந்த ஃப்ரிட்ஜ் ஆற்றல் திறன் கொண்ட ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட் மற்றும் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் கொண்டவை. இந்த ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜியை ஆற்றல் திறன் மிக்க ஃப்ரீசர் மற்றும் ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட் கொண்டிருப்பதால் அதிக மின்சாரத்தை பயன்படுத்தாது. நீங்கள் ஃப்ரிட்ஜை திறக்க 2 கதவுகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறதுனால குறைந்த இடம் தேவைப்படுது. இந்த வடிவமைப்பால் உங்கள் கிச்சனின் எந்த மூலையிலேயோ இந்த ஃப்ரிட்ஜை வச்சுக்கலாம். உங்கள் உணவுப் பொருட்களை சேமிக்க அதிக இடம் கிடைக்கும். சில ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட் மேலேயும் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் கீழேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வழக்கமான பயன்பாட்டை எளிதாக்குது. ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜோட டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த வகை ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் மற்ற ரெஃப்ரிஜிரேட்டர்ஸை விட சற்று விலை உயர்ந்தது. இதோட டிசைன் சில மக்களிடையே அவ்வளோ பிரபலமாக இல்லை. சைட் பை சைட் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர். பேரில் உள்ளது மாதிரியே இந்த வகை ரெஃப்ரிஜிரேட்டர் சைட் பை சைடு 2 டோர் கொண்டவை. இதோட டோர்ஸ் கபோர்ட் மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. சைட் பை சைடு ஃப்ரிட்ஜ் மேக்ஸிமம் 100 லிட்டர் கெப்பாசிட்டியோட வருது. இந்த ஃப்ரிட்ஜ் பல்வேறு பிரிவுகளில் உணவுப் பொருட்களை சேமிக்க அதிக இடத்தை கொண்டுள்ளது. சைட் பை சைடு டோரில் ஒரு பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட்டும் மறுபக்கத்தில் அதற்கு இணையாக ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கும். 2 சைடும் சமமாகவும் சில ஃப்ரிட்ஜில் ஒரு சைடை விட மற்ற சைடு அகலமாகவும் பார்க்கலாம். இந்த சைட் பை சைடு டோர் ஃப்ரிட்ஜில் மற்ற ஃப்ரிட்ஜை விட அதிக இடத்தையும் பல ஃபீச்சர்ஸும் வழங்குறதுனால மற்ற ஃப்ரிட்ஜை விட விலை அதிகமானது. காய்கறிகள், பழங்கள், ட்ரிங்க்ஸ், பேக்கடு உணவுப் பொருட்களையும் அதிக அளவு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜோட டோர் 2 டோர்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு, அதனால ஈஸியாக திறக்கலாம். ஃப்ரிட்ஜ் பையிங் கைடில் உள்ள சிறந்த ஃப்ரிட்ஜ் இது. இது வாங்குவதற்கு ஏற்ற சிறந்த ஃப்ரிட்ஜ். சைட் பை சைட் டோர் ஃப்ரிட்ஜோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 கதவுகளும் கபோர்ட் போல சைட் பை சைடாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. சைட் பை சைட் டோர் ஃப்ரீசர் மற்றும் ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட்க்கு அதிக இடத்தை தருது. இந்த வகை ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் வாட்டர் மற்றும் ஐஸ் டிஸ்பென்சரோட வருது. ஸோ நீங்கள் பாட்டிலில் இருந்து கிளாஸ்க்கு தனியாக ஊற்ற வேண்டியதில்லை. பட்டனை ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு குளிர்ந்த நீர் மற்றும் ஐஸ் கிடைக்கும். அதிக பிஇஇ ரேட்டிங் உள்ள சரியான ஃப்ரிட்ஜை நீங்கள் வாங்கினா நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நிறைய பணத்தை மிச்சப்படுத்துவீங்க. சைட் பை சைடு ஃப்ரிட்ஜை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை செக் பண்ணிக்கோங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சைட் பை சைட் டோர் ஃப்ரிட்ஜ். சைட் பை சைட் டோர் ஃப்ரிட்ஜ் விலை எக்ஸ்பென்சிவானது. ஏன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 75,000 முதல் 120,000 வரை. இதோட அளவு காரணமாக உங்கள் கிச்சனில் அதிக இடத்த எடுத்துக்கும். ஸோ சிறிய கிச்சன் கொண்ட வீடுகளுக்கு இது ஏற்றதல்ல. சிறிய அகலமுள்ள பாத்திரங்கள் மற்றும் கண்டெய்னரை நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். இப்போ உள்ள ஃப்ரிட்ஜ்னா ஏராளமான ஃபீச்சர்ஸோட வருது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். வாட்டர் மற்றும் ஐஸ் டிஸ்பென்சர் சைட் பை சைட் ரெஃப்ரிஜிரேட்டரில் வரக்கூடிய ஒரு நல்ல ஃபீச்சர் இது. இந்த ஃபீச்சர் ஒரு பட்டனை அழுத்துறதன் மூலமாக கோல்டு வாட்டர் மற்றும் ஐஸை வழங்குது. நீங்கள் பாட்டிலை எடுத்து அதில் இருந்து கிளாஸ்க்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. டஃபின் கிளாஸ் செல்ஃப். இப்போல்லாம் சில ஃப்ரிட்ஜஸ் டஃபின் கிளாஸ் செல்ஃபோட வருது. இந்த ஃபீச்சர் நீண்ட காலத்துக்கு தொந்தரவு இல்லாத பயன்பாட்டை பெற மக்கள் தேடும் சிறந்த ஃபீச்சரில் ஒன்று. வலிமையான கண்ணாடியாலான செல்ஃபு பிளாஸ்டிக் செல்ஃபை விட நீடித்து ஒழிக்கக்கூடியது, மேலும் அதிக எடையையும் தாங்கக்கூடியது. கன்வெர்ட்டபிள் டெக்னாலஜி. சில மாடல் கன்வெர்ட்டபிள் டெக்னாலஜியோட வருது. இது ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை ஃப்ரிட்ஜாக மாற்ற உதவுது. ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட்டில் இடம் இல்லாமல் இருக்கும்போது இந்த ஃபீச்சரை பயன்படுத்திக்கலாம். இந்த ஃபீச்சருக்கு நீங்கள் கூடுதல் பணம் செலவிட வேண்டியிருக்கும். அடுத்து அட்ஜஸ்டபிள் செல்ஃப். ஒரு பெரிய பர்த்டே கேக்கை வைக்க உங்கள் ஃப்ரிட்ஜில் இடம் இல்லையா? நீங்கள் வாங்க போகிற ஃப்ரிட்ஜில் அட்ஜஸ்டபிள் செல்ஃப் இருக்கானு உறுதிப்படுத்திக்கோங்க. ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு இது ஒரு சிறந்த டிப். கூல் பேக் ஃப்ரீசர். இது மின்சாரம் இல்லாமலேயே 12 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரை கூலிங்காக வச்சுருக்கோம். அடிக்கடி கரண்ட் கட் ஆகிற ஏரியாவில் உள்ளவங்களுக்கிடையே இந்த வகை ஃப்ரிட்ஜ் பிரபலமானது. இன்பில்ட் ஸ்டெபிலைசர். வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக ஏற்படுற ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா இன்பில்ட் ஸ்டெபிலைசர் உள்ள ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு ஏற்றது. இந்த இன்பில்ட் ஸ்டெபிலைசர் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸில் இருந்து உங்கள் ஃப்ரிட்ஜை பாதுகாக்குது.
இன்பில்ட் ஸ்டெபிலைசர் இல்லைன்னா உங்கள் ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸர் டேமேஜ் ஆயிரும். டியோட்ரைசிங் ஃபில்டர், இப்போல்லாம் எல்லா ரெஃப்ரிஜிரேட்டர்லேயும் இந்த ஃபீச்சர் காமனாக இருக்குது. இந்த டியோட்ரைசிங் ஃபில்டர் உங்கள் உணவுப் பொருட்களோட ஃப்ளேவர் மற்றும் சத்து அப்படியே இருக்கும்னு உறுதியளிக்குது. இந்த டியோட்ரைசிங் ஃபில்டர் உங்கள் உணவுப் பொருட்களை நீண்ட காலத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும். பெஸ்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் டு பை. கம்ப்ரஸரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது சிறந்த ஃப்ரிட்ஜ்னு பார்க்கலாம். உங்கள் ஃப்ரிட்ஜின் உள்ளே நிலையான வெப்பநிலையை பராமரிக்கிறது கம்ப்ரஸரோட பொறுப்பு. கம்ப்ரஸர் டூ டைப்ஸில் வருது. ஒன்று ஜென்ரல் கம்ப்ரஸர், இன்னொன்று இன்வெர்டர் கம்ப்ரஸர். ஜென்ரல் கம்ப்ரஸர், ஜென்ரல் கம்ப்ரஸரோட அதிவேகத்தில் வேலை செய்ய தொடங்குது. குளிர்ந்த காற்று இருக்கும்போது நிலையான வேகத்தில் இயங்குது. இந்த வகை கம்ப்ரஸர் ஒரே வேகத்தில் இயங்குது மற்றும் தேவையான கூலிங் டெம்பரேச்சர் அடைஞ்சதுக்கு அப்புறமா நின்றுரும். உங்கள் பழைய ஃப்ரிட்ஜில் நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய டிக் சவுண்டுக்கு காரணம் இதுதான். இன்வெர்டர் கம்ப்ரஸர், ஃப்ரிட்ஜின் உள்ளே தேவைப்படும் கூலிங்க்கு ஏற்ப இன்வெர்டர் கம்ப்ரஸர் மாறுபட்ட வேகத்தில் இயங்குது. இந்த கம்ப்ரஸர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற வெப்பநிலையை உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியமைக்கும் திறன் கொண்டது. இந்த தொழில்நுட்பம் மூலம் ஃப்ரிட்ஜ் நிறைய மின்சாரத்தை மிச்சப்படுத்துது. ஃபைவ் ஸ்டார் ரேட்டட் ரெஃப்ரிஜிரேட்டர், ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொண்ட ஃப்ரிட்ஜை வாங்குறது ஒரு சிறந்த ஐடியா. ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொண்ட அப்ளியன்சஸ் ஆற்றல் திறமிக்கது. இதன் மூலம் நீங்கள் ஆண்டுதோறும் நிறைய பணத்தை மிச்சப்படுத்தலாம். இப்போ வர ஃப்ரிட்ஜ்லாம் நிறைய ஃபீச்சர்ஸோடு வருது. சில ஃப்ரிட்ஜ்லாம் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி ஃபீச்சரோடு வர்றதை பார்க்கலாம். இதன் மூலமாக யூசர் வீட்டில் இல்லாதப்பையும் ஃப்ரிட்ஜை கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் சரியான ஃப்ரிட்ஜை வாங்குறதுக்காக இந்த வீடியோவை உருவாக்கியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜோட ஃபீச்சர்ஸ் மற்றும் டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துக்கோங்க. ஆற்றல் திறன்மிக்க பல ஃப்ரிட்ஜஸ் மற்றும் ஃப்ரீசர்ஸ் ஆன்லைனில் கிடைக்குது. சரியான ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கான இந்த வீடியோ உங்கள் வீட்டுக்கு சரியான ஃப்ரிட்ஜை வாங்க உதவி இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.